ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னோவேட்டிவ் கேர்ள் சேனல். இப்போ நம்ம வந்து கோக்கனட் ஷெல்லை வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஈஸியான கிராஃப்ட்டு. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஒரு கோக்கனட் ஷெல் எடுத்துக்கிட்டோம், அது மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன பீசஸ்லாம் அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக கொடுக்காது, அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம். எடுத்துட்டு நம்ம இப்போ ஷைனிங் ஆகிடுச்சு. இப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். எதுக்காக இந்த க்ளூனா, இப்போ வந்து நான் ஒரு டிசைன் மேக் பண்ணுறேன், அந்த டிசைன் வந்து ஒரு மேலே ஷேடோ மாதிரி அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணேன். பட் வந்து அது சரியாக வரல. எதுக்காகனா, அந்த க்ளூவில் கொஞ்சம் நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து நார்மல் ஃபெவிகால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டிசைன் வந்து ஒரு ஹைலைட்டடாக தெரியல. பட் இருந்தாலும் நான் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு க்ளூ இல்லை அப்படின்னா, நார்மலாக நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி பெயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த மாதிரி, என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் நான் ஃபுல்லாமே இப்போ ஒயிட் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். எதுக்காகனா, ஃபஸ்ட்டு ஒரு ஈவனாக ஒரே கலராக கொடுத்துட்டு, நீங்கள் எப்போ பெயிண்ட் பண்ணாலும் ஒரே ஈவனாக ஒரே கலராக கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ தான் அழகாக தெரியும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். க்ரீன் எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் இல்லையா, ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஒரு டிசைன், அதுக்கேற்ற மாதிரி நான் உள்ளே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி டிசைன் கொடுத்து தான் பெயிண்ட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ட்ராயிங் தோணுதோ, என்ன டிசைன் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது எல்லாமே நம்ம ஃபுல்லாக டிசைன் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் கோக்கனட் ஷெல் ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கான ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். ஏன்னா கோக்கனட் ஷெல் வந்து ஸ்டாண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்காது இல்லையா, ஸோ அதுக்கான கீழே நம்ம பேஸ்மெண்ட்காக நான் வந்து வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, எதனா வேஸ்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லாமே இப்போ நம்ம முடிச்சாச்சு. இந்த அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபுல்லாமே அப்படியே நம்ம ஈவனாக இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் நம்மளுக்கு நம்ம இப்படி எப்படி சுருட்டி வைக்க போகிறோம். ஸோ அதனால் இது பண்ண, நான் வந்து ஒரு சின்ன ஹோல், எனக்கு வந்து அவ்வளோ ஹோல் தேவைப்படுது, அதனால் நான் ஒரு அந்த ஹோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப் சூஸ் பண்ணி அதில் வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு எந்த டாப் கிடைச்சாலும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹோல் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேப்பை. அதே மாதிரி அட்டாச் பண்ணி க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அணிக்கும். முன்னாடியே பிஃபோராக நீங்கள் அதை இது க்ளோஸ் ஆக போகுது எண்ட் ஆக போகுது இல்லையா பேப்பர், அப்படி தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை மேலே போடுங்க பேப்பரை. அதே மாதிரி அட்டாச் பண்ணி எல்லாமே சுருந்திட்டு இந்த மாதிரி வந்துடுதுங்களா, அப்போ லைட்டாக மேலே தூக்குன மாதிரி நீங்கள் இது பண்ணணும். கையை லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். எதுக்காகனா அப்போ தான் நம்மளுக்கு தூக்கி அழகாக ஸ்டாண்ட் மாதிரி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அது மேலே லைட்டாக தூக்கி விட்டுரும். இப்போ வந்து இதுவும் நம்ம ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக துணி சோப்பு யூஸ் பண்ணுவோம்ல, அதனுடைய கவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி என்ன கவர் உங்கள்கிட்ட, ஒரு பிஸ்கெட் கவராக இருந்தாலும் ஓகே, இல்லை லேஸ் பேக்கெட்டோட கவர், இந்த மாதிரி என்ன கவர் வேஸ்ட் கவராக இருந்தாலும் அதில் அந்த சில்வரில் இருக்குங்க இல்லையா, அது வந்து நம்மளுக்கு
ஒரு கிளிட்டர் ஷே இதுவில் கொடுக்கும், அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் ஒரு ஷேப்பிங்காக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பீசஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த டிசைன்லலாம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் வந்து சில பேருக்கு வந்து ரவுண்டாக எப்படி சொல்கிறதுனா ஃப்ளாட்டாக இல்லாமல், கவர் வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பிரிஞ்சிட்டு வரும். ஸோ நீங்கள் வந்து கம் நிறையா பேஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டும். அதுக்காக தான் உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த டிசைன் தேவைப்படுது அதை ஒட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த டிசைன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் டைமண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். டைமண்ட் ஷேப்பை என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்க டிசைனுக்கு மேலே ஒரு அவுட்லைன் எதுனா ஒரு கலர் கொடுத்தா நல்லாயிருக்குமே நினச்சி நான் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே இப்போ நான் அவுட்லைன் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டாண்டு அது ஃபுல்லாமே நம்ம மேலே மட்டும் ஃபுல்லாமே கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதோட கோக்கனட் ஷெல்லோட அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோக்கனட் ஷெட் உள்ளேயும் நான் ப்ளைனாக கொடுத்தா சரி கொஞ்சம் வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருக்குமேனு சொல்லிவிட்டு உள்ளேயும் நான் ஃபுல்லாமே கலரிங் பண்ணிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேண்டில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனி எதனா திங்ஸ் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.